ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெரினர் தமிழ். நீங்கள் ஜிபி ரேட்டிங் முடிச்சுட்டு மெர்ச்சன்ட் நேவியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜிபி ரேட்டிங் அப்படின்றது ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 6 மந்த்ஸ் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th இல்லை 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் 40% அண்ட் எபோவ் இருக்கணும். இங்கிலீஷில் 40% இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18-25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இல்லை நான் 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து உங்களோட ஃபைனல் இயரில் இருக்கணும். இதே போல் 40% இன் இங்கிலீஷ் வேணும். அப்படியும் இல்லைப்பா, நான் டிகிரி இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் மட்டும்தான் ப்ராப்ளம். 27 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜிபி ரேட்டிங் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆன்போர்ட்ஷிப்பில் ஓஎஸ், அதாவது ஆர்டினரி சீமன், இல்லைன்னா வைப்பராக ஜாயின் பண்ணலாம். ஓஎஸ் அப்படின்னா நீங்கள் டெக்கில் வேலை பார்ப்பீங்க, வைப்பர் அப்படின்னா இன்ஜின் ரூமில் வேலை பார்ப்பீங்க. ஓஎஸ்ஆ நீங்கள் 18 மந்த்ஸ் சேலிங் பண்ணதுக்கப்புறமா, நீங்கள் சிஓபி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏபி ஆகலாம், அதாவது ஏபிள் சீமன் ஆகலாம். வைப்பராக நீங்கள் 18 மந்த்ஸ் சேலிங் பண்ணதுக்கப்புறம் சிஓபி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டர்மேன் ஆகலாம். அதோட மட்டும் உங்கள் கெரியர் நிற்க போகிறது இல்லைங்க. நீங்கள் இன்னும் ஸ்டெப் எடுத்து நான் முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் யூகே சிஓசி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபர்தராக ஆஃபீஸர் ரேங்கோ இல்லை இன்ஜினியர் ரேங்கோ நீங்கள் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டிஜி ஷிப்பிங்கில் இருந்து கொடுத்துருக்கிற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.